வணக்கம் நண்பர்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதுல நான் உறுதியாக இருக்கேன் ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு நிறைய ஒர்க் அவுட் வந்து நான் வந்து வீடியோ ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து எனக்கு தெரியலக்கா ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்பீடாக போடுறீங்க அதனால் எங்களுக்கு ஸ்லோவாக வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து வார்மப் பண்ணிடுறோம் அப் வந்து ப்ராப்பராக பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் வலிக்குது அப்புறம் கை பிடிச்சிக்குச்சு கால் பிடிச்சு நைட்டு போது இந்த குறைக்களி வாங்குவோம் அப்படி இழுக்கும் ஒர்க் அவுட் திடீர்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் செய்யும் எல்லாருக்குமே இருந்திருக்கும் எனக்குமே இருந்திருக்கு ஸோ நிறைய நைட் வந்து கால் வந்து அப்படியே இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்து அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பதிமூணு வார்ம் அப் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் ஃபைவ் ஃபைவ் கவுண்ட் பண்ணலாம் டென் கவுண்ட்ஸ் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நம்மளோட ஜாயிண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீ பண்ணி அந்த தசைக்குள்ளே இருக்க அந்த பசை இருக்கு இல்லையா அது வந்து நம்ம இழுத்த இழுப்புக்கெலாம் வர வைக்கிற ஒரு தெரப்பி தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துருக்கீங்கன்னா வந்து விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் ஒன்று பண்ணுவாங்க கோச்சே வந்து சொல்கிறது வந்து வார்ம் அப் பண்ணுங்க அப்படின்றவாங்க ஸ்டார்டிங்கில் ஸோ அது எதுக்குன்னா ப்ளே பண்ணும்போது நம்ம கம்ஃபர்டபுளுக்கு நம்ம உடம்பு வந்து இழுத்தெழுப்புக்கெலாம் வரணும் அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம கொடுக்குறோம் அதுதான் வந்து வந்து அப் ஸோ என்னோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தப்போ என்னோடய கோச் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்ம்அப் தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இது வந்து பண்ணும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு உடம்பு வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ்க்கு வந்த மாதிரி இருக்கும் நம்ம திடீர்னு தூங்கி எழுந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ண போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் உடம்புக்கு அப்பப்போ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் காலையிலே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க கொஞ்சமாக வந்து வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க துளசி சாப்பிட்லாம் ஜீரக தண்ணி குடிக்கலாம் இல்லைனா வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வந்து காலை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வாழைத்தண்டு ஜூஸில் வந்து கொஞ்சம் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ லெமன்லேயுமே ஆசிட் கண்டென்ட் இருக்குது ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஆசிட் கண்டென்ட் இருக்கிற எந்த பொருளையும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்காதீங்க ஏன்னா நைட் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட பொருள் வந்து வயிற்றுக்குள்ளே ஜீரணமாகி நம்ம எம்டி ஸ்டொமக்குன்னு போது மோஷன் போயிட்டு தான் வந்திருப்போம் ஸோ அந்த டைம் வயிறு வந்து காலியாக இருக்கும் வயிறு காலியாக இருக்கும் போதே கார்பன் சொல்லிட்டு உள்ளே வந்து இந்த ஒரு ஆசிட் வந்து ஹைட்ரோகுளோரோ ஆசிட்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பாடை வந்து ஜீரணமாக்கக்கூடிய ஒரு ஆசிட் வந்து செக்ரேட் ஆகிட்ருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆசிட் கண்டாக இருக்க இந்த லெமன் ஜூஸு அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸு இதெல்லாம் வந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது அது என்ன சொல்கிறது எதிர் எதிர் ரிஃப்ளெக்ட் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு குடிங்க தண்ணி குடிச்சிட்டு துளசி சாப்பிடுங்க துளசி சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஜூஸ் குடிக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ குடிங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கோங்க இதுதான் வந்து உங்களோட ரொட்டீனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சில பேருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க காலையில எழுந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடித்தா சரியாக போயிடும் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பதிமூணு வார்மப் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெச்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ வந்து நான் ஹேண்ட்பால் விளையாடின டைமில் வந்து எனக்கு சொன்ன அப் தான் இது இதை விட பெட்டராக நான் பண்ணுவேன் அப் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் இதை விட அதிகமாக அப் பண்ணிட்டு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்க தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஒரு வாக்கிங் போகணுன்னா கூட நீங்கள் வந்து அப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ரன்னிங் போகணுன்னா கூட அப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு நம்ம தம்னில் போட்ட மாதிரி வெறும் அஞ்சே அஞ்சு ஒர்க் அவுட் வெயிட் லாஸ்க்கு டைம் இல்லாததுனால இந்த அஞ்சு ஒர்க் அவுட்டை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்காக ஆனால் ஒன்று ஒன்றையும் ஃபிஃப்டி கவுண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு ஒரே இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜம்ப் வந்து ஸ்டா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் போக 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 கொஞ்சம் ஹை பண்ணுங்க உங்களோட ஃபாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்டர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து அப் பண்ணுங்க ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணணும் இந்த ஒரு ஒர்க் அவுட் தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒரு ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன்னா அதை ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டாக சொல்லப் போகிற ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் வந்து பெல்லி ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் இது வந்து ஹாஃப் பிளாங்க்குன்னு சொல்லலாம் லெக்கை வந்து நம்ம வந்து மேலே தூக்கி பிளாங்க் பண்ணுறது நான் வந்து இந்த யோகா மேட் வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்டீங்க இந்தோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி ஆஃப் பிளாங்கில் இருந்துட்டு காலை வந்து இந்த மாதிரி மேலே தூக்குன மாதிரி வானத்தை பார்த்து மேலே வந்து பாதங்கள் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இதே ஹாஃப் பிளாங்க் பொசிஷனில் ஒன் மினிட் இருக்கணும் நீங்கள் எது செஞ்சாலுமே அதை வந்து அதிகமாக செஞ்சால் கவுண்ட்டு கம்மியாக செய்யுங்க நான் ஒரு அஞ்சு செய்ய போகிறேன் பத்து செய்ய போகிறேன்னா கவுண்ட்டு வந்து அதிகமாக போய்க்கோங்க அதுதான் என்னோடய அட்வைஸ் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு ஒன் மினிட் நீங்கள் இருக்கும்போது உங்களோட உடம்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்வெட் ஆகும் ஆகும் உங்கள் வயிற்றுல ஏதோ ஒரு ஸ்டொமக்கில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறமா நம்ம பண்ண போகிற தேர்ட் ஒர்க் அவுட் என்னென்னா இந்த அஞ்சு ஒர்க் அவுட் நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இதில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன் செகண்ட் சொல்லிவிட்டு இப்போ தேர்டு நம்ம பார்க்க போகிறோம் தேர்ட் ஒர்க் அவுட் வந்து ஃபுல் பிளாங்க் பிளாங்கில் வந்து ரெண்டு விதம் இருக்குது காலை இந்த மாதிரி கையை வந்து ஃபுல்லாக வந்து விரிச்சிட்டு பண்ணுறது இன்னொன்று வந்து கையை வந்து பிடிச்சிட்டு தரையோட தரையாக பிளாங்க்கில் இருக்கிறது இது கொஞ்சம் ஈஸி இந்த பிளாங்க் வந்து இந்த தேர்ட் பிளாங்க் வந்து கொஞ்சம் ஈஸி யார் வேணாலும் பண்ணலாம் ஒன் மினிட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாங்க் வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் போக போக ஒன் மினிட் பண்ணுங்கள் டூ மினிட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஆக்சுவலாக பண்ணிவிட்டு ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த பிளாங்க் வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொன்னேன் இல்லையா இதுக்கப்புறம் ஃபோர்த்து பிளாங்க் வந்து கொஞ்சம் கஷ்டம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டென் செகண்ட்ஸ் இருக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் இந்த கஷ்டத்தையும் மீறி வந்து நம்ம பண்ணிட்டோன்னா வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்து நம்மளுக்கு கை மேலே கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் அவுட் தான் ஃபுல் பிளாங்க் பொசிஷன் கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க படுத்துட்டு அவங்களோட அப்பர் பாடி லோவர் பாடி ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும் ரொம்பவும் தூக்கின மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கீழே தோ இறக்கின மாதிரி இருக்கக்கூடாது உங்களோட கால் பாதமும் உங்கள் கையும் கையோட முட்டியும் வந்து சேமாக இருக்கணும் உங்கள் உடம்பு பாடி வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைட்டனாக இருக்கணும் இந்த ஒர்க் அவுட் ஒரு ஒன் மினிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாலே உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா வந்து நம்ம உடம்பு வந்து இந்த ஒர்க் அவுட்டுக்கு பழகிடுச்சினாலே நம்ம வந்து பாடி வந்து நல்லா ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஏன்னா ரொம்ப கொ தொலை தொலைன்னு இருக்கும் போது இது பண்ணவே முடியாது டக்கு டக்குன்னு கீழே விழுந்துருவோம் ஆனால் வந்து இது பண்ண ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நல்லா கொடுக்குது எனக்கு கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது ஃபிஃப்த்து ஒர்க் அவுட் நம்ம போகிறோம் இந்த ஃபிஃப்த்து ஒர்க் அவுட் ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா அது வந்து ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ண சொன்னேன் இல்லையா இது வந்து ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் வந்து உங்கள் காலில் இருக்கிற ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணும் அப்பர் பாடியை ரொம்ப ஷேப்பனாக கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு ஒர்க் அவுட் நம்ம வந்து இதை நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இதை பண்ணுறத ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வந்து சி செக்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குதுக்கா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு செவன் மந்த் சிக்ஸ் மந்த் தாண்டிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் கவுண்ட்லேருந்து டென் கவுண்ட்டு அப்படி போங்க எடுத்த உடனே ஃபிஃப்டி கவுண்ட் ஒரு நாளைக்கு பண்ணாதீங்க நான் நான் அப்படி தான் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்லோவாக தான் நான் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு புது எக்ஸசைஸ்னாலுமே ஸோ கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி ஒரு ஃபைவ் ஒர்க் அவுட்டில் நான் என்னோடய டைம் சேவ் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி